வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/11/2020, சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, ரகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:12, கரணம் 3:00 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 6:42 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:36 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 1:36 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:11 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி. மேஷராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் நன்மையான நிலை அமையும். மேலதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். மாற்றமான நிலையும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பரணி வளர்ச்சிகள் ஏற்படும். கிருத்திகை மாற்றங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி இன்னையர்களை, சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். எதிரிகளை வெல்வீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரோஹிணி வளமான நாள். மிருகசிரேஷம் பிரச்சனைகள் நீங்கும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான நிலை அமையும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீட்டில் சந்தோஷமான செய்திகள் உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரேஷம் நிம்மதியான நாள். திருவாதிரை ஆதரவுகள் கூடும். புனர்பூசம் அனுகூலங்கள் உண்டாகும். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தேகநலனில் சில தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். புதுவிதமான முயற்சிகளில் அனுகூலமான நிலை உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் சாதகமான நிலை ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமே மென்மையான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்புகள் ஏற்படும். பூசம் வருமானம் அதிகமாகும். ஆயில்யம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 70% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். சந்தோஷமாகவே செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். இடம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளின் மூலம் மாற்றமான நிலை அமையும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
மகம் சந்தோஷமான நாள். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு புகழும் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கடமைகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகும். பெரிய மனிதர்களின் மூலம் மாற்றமான நிலையும் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் புகழ் ஏற்படும். ஹஸ்தம் செலவுகள் உண்டாகும். சித்திரை தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். வியாபாரத்திலும் வருமானம் கூடும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாகவே இருக்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். சித்திரை ஆசைகள் பூர்த்தியாகும். சுவாதி வருமானம் கூடும். உற்சாகம் குழப்பங்கள் நீங்கும். 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளும் காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். ஹனுஷம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். கேட்டை நிம்மதி உண்டாகும். 75% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலம் சாதகமான நிலை அமையும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுற்று வட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பொருள் வரவுகள் நிம்மதியை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் வளமான நாள். பூராடம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். உத்ராடம் தடைகள் விலகும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்கள் வேகமாகவே செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். நிம்மதியான முடிவுகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். உத்ராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருவோணம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். அவிட்டம் நிம்மதியான நாள். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மனதில் ஒரு விதமான குழப்பமான நிலை உண்டாகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பர பொருட்களின் மீதும் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நிதானமாக செயல்படவும்.
சதயம் போட்டி பொறாமைகள் ஏற்படும், பூரட்டாதி குழப்பங்கள் உண்டாகும். 60% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளினால் வருமானம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கூடும். உத்திரட்டாதி பிரச்சனைகள் தீரும். ரேவதி வருமானம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.